ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஃபேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பனங்கற்கண்டு பால் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வரத்து இருமல்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிங்கை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள்லயே உங்களோட சளி இருமல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக குணம் ஆயிருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, என்னோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கற்கண்டு பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்த்துடலாம். நான் அன்னைக்கு ஒரு கப் பால் எடுத்துருக்குறேன். அப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காவை லைட்டாக இடித்து எடுத்து வச்சுருக்குறேன். கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், ரெண்டு பிஞ்ச் அளவு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் பனங்கற்கண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி முழுசாகவும் எடுத்துக்கலாம். கடைகளில் வந்து இந்த மாதிரி முழுசாகவும் கிடைக்கும் உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா பவுடராக கூட கிடைக்குது. நீங்கள் இப்போ வந்து பவுடர் கூட வாங்கிக்கலாம். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பனங்கற்கண்டை இடிகள் வச்சு நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட பொடிச்சு வச்சுக்கலாம், தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வச்சுருந்த ஒரு கப் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு இதுக்கு கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது மிளகுத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுக்குறதா இருந்தால் மிளகுத்தூளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப இருமலில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இருமலுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு மருத்துவத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வரட்டு இருமல் வந்து கண்டிப்பாக குணமாகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த பனங்கற்கண்டு பொடி ஆட் பண்ணிடலாம். இந்த பனங்கற்கண்டு பொடி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மஞ்சள் பொடியோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ நம்மளோட பனங்கற்கண்டு பால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம சேர்த்த இனிப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலை நம்ம இப்போது வடிகட்டிடலாம். பால் சூடாக இருக்கிறதுனால மெட்டல் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை நல்லா அடித்து கலக்கிட்டு இந்த பாலுக்கு கூட மிக்ஸ் பண்ணி இங்கே குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களோட இருமலும் தீரும், அதோட உங்களோட சளியும் வந்து கண்டிப்பாக குறையும். நீங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா இதை அப்படியே குடிச்சிடலாம். இதை இப்படியே எடுத்துக்கிட்டாலும் வரட்டு இருமல் வந்து கண்டிப்பாக குணமாகும். இது வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. ரெண்டு மூணு நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் எல்லாரும் இருமல் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பரான மருந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த ட்ரிங்கை பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாங்க. ஸோ இதில் நம்ம வந்து நிறைய பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம் இனிப்புக்காக. அதோட ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ விரும்பி குடிப்பாங்க. இந்த அற்புதமான ட்ரிங்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.